ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2021ல ஹையஸ்ட் பெய்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ரோக்ராமிங் டுட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் கோடிங் லாங்குவேஜ் டுட்டோரியல், அதுக்கப்புறம் ஜாப் ரிலேட்டடாக நிறையா இது போட்டுட்ருக்கோம். இதில் நிறைய பேர் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ இப்போ நம்ம 2021ல இருக்கோம், கோவிட்னால நிறையா மாறி இருக்குது இண்டஸ்ட்ரி எல்லாமே. ஸோ ஹையஸ்ட் பெய்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்ன ப்ரோ, எந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டாக இருக்குது, எது படித்தா இன்னும் ஃபியூச்சருக்கு நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, தெளிவாக படிக்கணும். ஜஸ்ட் பேசிக் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா கிடைக்காது. ஸோ நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஸ்கோப் இருக்கும். பட் இப்போது யூஎஸில் வந்து ஓவராலாக, அதாவது டெக் மார்க்கெட் அங்கே தான் ஹையாக இருக்குது, அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க 2021ல எதெல்லாம் ஹையஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த சர்வேயை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். நம்ம வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிஎஸ் ஸ்டுடியோ. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எழுதுகிற கோட்ஸ் எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காகவே பக் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கோடிங் பண்ணுறவங்க இல்லை சாஃப்ட்வேர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெவலப்பர் இல்லாட்டி செக்யூரிட்டி பர்பஸ் இல்லை மேனேஜர் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க சாஃப்ட்வேர் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது, லினோஸ், விண்டோஸ், மேக், இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ ரெக்வஸ்ட் ட்ரையல் கீ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரீயாக இந்த லைசன்ஸ் கிடைக்கும். இன்னும் வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இவங்களோட டாக்குமெண்ட் செக்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்க அவங்களோட சோஷியல் மீடியாவை ரெஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், ஃபேஸ்புக், அந்த மாதிரி. இன்னும் உங்களுக்கு ஃப்ரீ பப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது அவங்களோட பிளாக் வீடியோஸ் செக் பண்ணலாம். அண்ட் கிளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனி வெர்ஷன் வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ அக்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டாப் 5 தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் டாப் 5 பார்ப்போம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபி ஆன் ரெயில்ஸ், இல்லாட்டி ரெயில்ஸ் ஆன் ரூபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். பட் இப்போது இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு தான் ஹையஸ்ட் சேலரி வந்துட்டுருக்கு போல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் 1,09,460 ருபீஸ். கிட்டத்தட்ட இதை நீங்கள் இந்தியன் கரன்சியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டாலரோட மதிப்பு 74-75 போகுது. ஒரு 75 வச்சோன்னா என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா இந்தியன் கரன்சிக்கு. இது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரியாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெயில்ஸ் ஆன் ரூபி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்து இது வந்து ஒரு சர்வர் சைடு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு. அதாவது மோஸ்ட்லி, அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் எல்லாத்தையும் வெப்பில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்துக்குமே இந்த ரெயில்ஸ் ஆன் ரூபி வந்து ஈஸியாக என்ன சொல்கிறது டெவலப் பண்ண யூஸாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா டேட்டா பேஸ், வெப் சர்வீஸ், வெப் பேஜஸ் இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் நிறையா பாப்புலரான கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட், ப்ளூம்பர்க், கிக் ஸ்டார்டர், கிட்ஹப், ட்விச், நெட்ஃப்ளிக்ஸ், ஏர்பிஎன்பி, இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த கம்பெனி இது யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறதுனால இதோட ரேட்டிங் ரொம்பவே ஹையாயிருச்சு. அண்ட் என்ன சொல்கிறது, நம்பர் 1ல இருக்குது இப்போது 2021 ரேட்டிங்கில். நம்ம லிஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் சி. ஸோ நிறையா பேருக்கு நார்மல் சி தெரியும், நார்மல் C++ தெரியும். அப்ஜெக்டிவ் சினா ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது, நார்மல் சிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா ஸ்டைல் மெசேஜிங்கை வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் யூஐலாம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம். ஜஸ்ட்டு நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் இங்கே டீட்டெயில்டாக பார்க்கல, எதெல்லாம் டாப்பில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாக்ட் டெஃபினிஷன்லாம் சொல்லலை, ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்பர் 2ல இருக்குது. நம்பர் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பைத்தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பைத்தான் வந்து ஏன் நம்பர் 3ல இருக்குன்னா அது வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் அது தேர்ட் பொசிஷனில் இருக்குது.
இப்போ நம்ம பார்த்த டாப் த்ரீலேயே நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டக்குன்னு லேர்ன் பண்ணும் அப்படின்னா அது பைத்தான் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுல. அண்ட் பைத்தான் லேர்ன் பண்ணணுன்னா நம்ம சேனல்லே நம்ம நிறையா டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதை வச்சே லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாவா. ஜாவா வந்து என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப காலமாகவே இருக்குது ஜாவா, அதனால நிறையா பேர் அதை வச்சு நிறையா டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. திடீர்னு புது 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 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும்போது டக்குன்னு இதை தூக்கிட முடியாது. ஸோ எக்ஸிஸ்டிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் இது வந்து டாப் ஃபைவ்லேயே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குனால ஜாவா வந்து ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது. டாப் த்ரீ லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,00,000 வரைக்கும் தராங்க. ஃபோர்த் பொசிஷனில் இருக்க ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 95,000 94,000 அந்த மாதிரி வருது. ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே ஒரு ஈஸியான லாங்குவேஜ். எல்லோரும் நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக பேசிக்காக கற்றுத்தர ஒரு லாங்குவேஜ். ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக $93,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இப்போ இருக்க கரண்ட் டாப் ஃபைவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரொம்பவே வெல் அண்ட் குட். அதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து போகணும். அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள என்ன சொல்கிறது ஷார்ட்கட்ஸ் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈஸியாக எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அக்சஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட லைப்ரரிஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். அண்ட் நிறையா பேர் அப்ராட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ரெஸ்யூம் ஃபார்மேட் எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரிஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஜாப்ல கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில். அந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே ஹை, ஏன்னா பிகாஸ் டாலரோட ரேட் அதிகம் இல்லை. அதனால இது போக சிக்ஸ்த் டு டென்த் பொசிஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் போன வாட்டி லிஸ்ட்டில் வந்து தேர்டு செகண்ட் பொசிஷனில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சிக்ஸ்த்துக்கு வந்துருச்சு. பிகாஸ் நிறையா பேர் வந்து நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிறனால. ஸ்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. என்ன தான் நீ மற்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணாலுமே ஜாவா ஸ்கிரிப்டோட பார்ட் கொஞ்சமாச்சு அதில் இருக்கும். ஸோ அதனால் அது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி, வெறும் நார்மல் சி படித்தாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் சி சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் படிச்சிருந்தீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் டீசெண்டான ஜாப் லேண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரில. பட் ஆர் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கை இல்லாட்டி கிராஃபிக்ஸ் எனேபிள் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி டேட்டா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுற, டேட்டா அனாலிசிஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இதை வச்சு டெவலப் பண்ணலாம். டேட்டா அனாலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீடு தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு ஷோ போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல கோடி பேர் அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, அதை பார்ப்பாங்க. ஸோ அப்போ யாருக்கு எந்த ஷோ பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி ஷோஸ் ஃபர்தராக டெவலப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அனாலிட்டிக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. ஸோ எந்த ஆப்பாக இருந்தாலும் அந்த ஆப்புக்குன்னு ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரெடி பண்ணுற டூல் எல்லாத்தையும் இந்த ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதனால இது வந்து என்ன சொல்கிறது டாப் 10 லிஸ்ட்ல வந்திருக்கு. அண்ட் 9th பொசிஷன்ல இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ஷார்ப். நான் என்னோட ஓல்டு டுட்டோரியல்ஸ்ல போட்டிருப்பேன் சி ஷார்ப் பத்தி. சி ஷார்ப் வச்சு நம்ம பேசிக்கா என்ன பண்ணலாம்னா கேம்லாம் டெவலப் பண்ணலாம். நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில 2D கேம்ஸ்லாம் இதை வச்சு டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ கேம் டெவலப்மெண்ட் போறவங்க இல்லை நார்மல் காம்பிடிட்டிவ் போறவங்க எல்லாத்துக்குமே இந்த லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலாக விஷுவல் பேசிக். விஷுவல் பேசிக்லாம் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது, ரீசெண்டாக படிச்சது இல்லை. நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா விஷுவல் பேசிக் அவுட் ஆஃப் டேட்டில் போயிருச்சு, இனிமேல் யூஸ் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசன்ட் சர்வேல தான் தெரியுது விஷுவல் பேசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஏன்னா சம் ஆஃப் த நிறைய ஓல்டு, அதாவது ரொம்ப வருஷமாக இருக்கும் சில கம்பெனிலாம் 50 வருஷம் 60 வருஷமாக. ஸோ அந்த மாதிரி இருக்க நிறைய டாப் கம்பெனிஸ் வந்து இன்னுமே விஷுவல் பேசிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விஷுவல் பேசிக்கில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆவரேஜாக $85,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இதுதான் டாப் 10ல இருக்க 2021. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கும். ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் அவங்களுக்கு அதில் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஜஸ்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியாது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நியூ டாபிக்ஸோட பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.